வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐசிசியின் உயரிய கௌரவம் கிடைத்தது தொடர்பாக இலங்கை அணியின் முன்னாள் வீரர் அரவிந்த் டி சில்வா பகிர்ந்து கொண்ட சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஆரம்பத்திலேயே சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் வரலாற்று கதாநாயகர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ஹால் ஆஃப் ஃபேம் விருது அண்மையில் இலங்கை அணியின் முன்னாள் தலைவரும் நட்சத்திர சகலத்துறை வீரருமான அரவிந்த் டி சில்வாவுக்கு வழங்கப்பட்டது. அரவிந்த் டி சில்வாவோடு சேர்த்து இந்தியாவுடைய முன்னாள் அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வீரேந்தர் சிவாக், அந்த நாட்டினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை டயானா எடில்ஜி மற்றும் இலங்கை அணியினுடைய முன்னாள் வீரர் அரவிந்த் டி சில்வா என இந்த மூவருக்கும் ஒரே நேரத்தில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. மஹேல ஜெயவர்தன, முத்தையா முரளிதரன் ஆகியோர் இந்த விருதுகளை வென்றிருந்தார்கள். குமார் சங்கக்காரவும் இந்த விருதை வென்றிருந்தார். எனவே இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அரவிந்த் டி சில்வா பெற்றுக்கொண்ட இந்த விருதோடு சேர்த்து இலங்கை சார்பாக மொத்தமாக நால்வர் இந்த விருதுகளை வென்றிருக்கிறார்கள். இலங்கை வீரர்களுக்கு பின்னர் 19 வருட கிரிக்கெட் வாழ்க்கையில் சாதித்த விடயங்களுக்காக அரவிந்த் டி சில்வாவுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அரவிந்த் டி சில்வா தெரிவித்த கருத்துக்கள் இவைதான். நான் ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் விருதுக்கு உள்வாங்கப்படுவதனை மிகப்பெரிய கௌரவத்தில் ஒன்றாக கருதி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதனை நான் ஒரு அடைவாக பார்ப்பதோடு தனது கிரிக்கெட் வாழ்க்கை பயணத்திற்காக நான் காட்டிய அர்ப்பணிப்பு, தியாகம் இது போன்ற விஷயங்களுக்கு தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இதை கருதுவதாக சொல்லியிருக்கிறார். எனது குடும்பம், எனது பெற்றோர்கள், எனது சகோதரி, எனது மனைவி மற்றும் எனது பிள்ளைகள் என அனைவரோடும், எனக்கு ஆதரவு வழங்கிய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், பயிற்சியாளர்கள் என அனைவரோடும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனிடம் இன்னும் என்னை இந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக தெரிவு செய்த ஐசிசியினுடைய ஹால் ஆஃப் ஃபேம் தேர்வு குழுவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை அணிக்காக 1984 டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானார் இந்த அரவிந்த் டி சில்வா. இலங்கை அணி முதன்முறையாக டெஸ்ட் போட்டியொன்றில் வெற்றி பெறும் போது குறித்த போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக 75 ஓட்டங்கள் விளாசி தனது அணியின் வெற்றிக்கு பங்களிப்பு செய்திருந்தார் அரவிந்த் டி சில்வா. மறக்க முடியாத ஒரு தருணம் அது. இப்படி பல சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 93 டெஸ்ட் போட்டிகளிலே ஆடியிருக்கும் அரவிந்த் டி சில்வா 6361 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளில் 29 விக்கெட்டுகளையும் அவர் சாய்த்திருக்கிறார். 308 ஒருநாள் போட்டிகளில் ஆடி 9284 ஓட்டங்களையும் அவர் குவித்திருக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருநாள் போட்டிகளில் மாத்திரம் 106 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான அரவிந்த் டி சில்வாவுக்கு இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டது மகிழ்ச்சியான விஷயம். வாழ்த்துக்கள். சமரி அத்தப்பத்து தொடர்பான ஒரு தகவலும் இருக்கிறது, பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இலங்கை மகளிர் அணியின் தலைவி சமரி அத்தப்பத்துவின் பெயரில் பிரத்யேக இருக்கை வளாகம் ஒன்று பிரபலமான சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் அமைக்கப்பட உள்ளது. சமரி அத்தப்பத்து ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் மகளிருக்கான பிக் பாஷ் லீக் தொடரிலே சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். இதில் எதிர்வரும் 26 தேதி நடைபெறவுள்ள சிட்னி சிக்சஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது சமரி அத்தப்பத்துவை கௌரவப்படுத்தும் நோக்கத்தில் சிட்னி மைதானத்தில் சமரி பே என்ற பெயரில் பிரத்யேக இருக்கை வளாகம் ஒன்றை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிரிக்கெட்டில் பல்வகை கலாச்சாரங்களை உட்செலுத்துவதற்கும் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத தருணங்களை உருவாக்கும் முகமாக சிட்னி தண்டஸ் அணி நிர்வாகம் இந்த ஏற்பாடை செய்துள்ளது. அதேநேரம் சிட்னி தண்டஸ் அணியின் கிரிக்கெட் கலாச்சாரத்தை மெருகேற்றும் முகமாகவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிட்னி தண்டஸ் அணி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நடப்பு பிக் பாஷ் தொடரிலே சமரி அத்தப்பத்து இதுவரையில் 9 போட்டிகளில் மாத்திரம் விளையாடி 374 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். இதுவரையில் சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் எந்த வகை போட்டிகளிலும் விளையாடாத சமரி அத்தப்பத்து தன்னுடைய கன்னி போட்டிக்காக சிட்னி சிக்ஸஸ் அணிக்கு எதிரான போட்டியிலே களமிறங்க உள்ளார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். பிக் பாஷ் தொடரில் மாத்திரம் அண்மை காலமாக இலங்கைக்காக பல போட்டிகளில் அபாரமாக ஆடி வெற்றிகளை பெற்றுத் தருகிறார் இந்த சமரி அத்தப்பத்து. எனவே அவருக்கு கிடைத்திருக்கின்ற மிகச்சிறந்த அங்கீகாரம். வாழ்த்துக்கள். பாகிஸ்தான் அணியிலே அதிரடியாக சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அனைத்து வகை போட்டிகளுக்குமான பாகிஸ்தான் ஆண்கள் அணியினுடைய தலைவராக செயற்பட்டவர் பாபர் அசம் அந்த தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகினார்.
எக்ஸ் சமூக ஊடக வலைத்தளம் வாயிலாக நான் அணைத்தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியதனை உறுதிப்படுத்தி இருக்கிறேன் என்று பாபர் அசாம் தெரிவித்திருக்கிறார். எனவே படுமோசமான தோல்விகளை பாகிஸ்தான் சந்தித்தது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். அதற்கு பிறகு அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பாபர் அசாம் தெரிவித்த சில விஷயங்களவைதான், அணைத்தலைமை பதவியிலிருந்து நான் விலகுகிறேன், அதே நேரம் அணைத்தலைவராக பொறுப்பேற்கும் அந்த தலைவருக்கு கீழ் விளையாட ஆர்வத்தோடு காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்போது பாகிஸ்தான் அணிக்கு யார் யார் தலைவர்களாக செயற்பட போகிறார்கள் என்ற கேள்விகள் வந்திருக்கிறது. எனவே 20-20 போட்டிகளுக்கு ஷைன் ஷா ஆஃப்ரடி அணி தலைவராக செயற்பட போகிறார். ஷான் மசூத் பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டிகளை வழிநடத்த இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இளையவர்கள் இருவருக்கு அணித்தலைமை பதவி கிடைத்திருக்கிறது. அவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பாகிஸ்தான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போது இடம்பெற்று வருகின்ற 2வது அரையிறுதிப் போட்டி தொடர்பான ஸ்கோர் விவரங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான இந்த போட்டியிலே 2 அணிகளும் இப்போது மிக கடுமையாக மோதி வருகின்றன. முதலில் துடுப்பெடுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி முதல் 4 விக்கெட்டுகளை வேகமாக இழந்தது. ஒரு கட்டத்தில் 150 ஓட்டங்களை கடக்குமா என்று சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றைய போட்டியிலே தனி ஒரு மனிதராக இருந்து சாதித்து காட்டியிருக்கிறார் டேவிட் மில்லர். இந்த போட்டியிலே 4 சுழற்சியிலே வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை தனதாக்கியது. எல்லோரும் ஆட்டமிழந்தார்கள் வேகமாக. டீகாக் 3 ஓட்டங்கள், டெம்பா போம் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார். ரஸ்ஸி வெண்டர்டசன் 6 ஓட்டங்கள், ஐடன் மாக்ரம் 10 ஓட்டங்கள், ஹென்ரிஷ் கிளாசன் 47 ஓட்டங்கள், அதே நேரம் மார்க்கோ ஜென்சன் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார். ஜெரால் குவாய்ட்ஸி 19 ஓட்டங்கள், கேஷவ் மகராஜ் 4, ககிசோரபாடா 10, தப்ரி ஷம்சி ஆட்டமிழக்காது 1 ஓட்டத்தோடு இருந்தபோது இறுதியாக டேவிட் மில்லரும் ஆட்டமிழந்தார். டேவிட் மில்லர் 116 பந்துகளில் 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய சதத்தின் உதவியோடு தான் 212 ஓட்டங்களை பெற்றது. 50 ஓவர்கள் முடிவடைவதற்குள் தென்னாப்பிரிக்கா 49.4 ஓவர்களை சந்தித்திருந்தது தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியா அணியின் 10 வெற்றியில் மிச்சல் ஸ்டாக் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். அதே நேரம் பேட் கமின்ஸுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைக்க ஜோஸ் ஆசல்வுட் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். அதே நேரம் டிராவிஸ் ஹெட்டும் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். இப்போது ஆஸ்திரேலியா 213 இலக்கை நோக்கி ஆடி வருகிறது. 174 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. டாவிஸ் ஹெட் 62 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். டேவிட் மில்லர் டேவிட் வார்னர் 29 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். மிச்சல் மாஷ் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார். ஸ்டீவன் ஸ்மித் 30 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்க. மானஸ் லபுச்சின் 18 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருக்கிறார். கிளான் மேக்ஸ்வெல் 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழக்க. இப்போது ஜோஸ் இங்கிலீஷ் 19 ஓட்டங்களோடு இருக்க தொடர்ந்து துடுப்பெடுத்தாட அணித்தலைவர் பட் கமின்ஸ் வரப்போகிறார். எனவே இப்போது இந்த போட்டியிலே எந்த அணைக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை எதிர்வு கூற முடியாமல் இருக்கிறது. 99 பந்துகள் மீதமாக இருக்கிறது. 39 ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகிறது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற இன்னும் கையில் 4 விக்கெட்டுகள் மாத்திரமே இருக்கிறது. எனவே பரபரப்பான ஒரு ஆட்டமாக இந்த ஆட்டம் மாறியிருக்கிறது. எதிரி வருகின்ற 19ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது மாபெரும் இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே இந்திய அணி தேர்வாகி இருக்கிறது. நேற்றைய வெற்றியை தொடர்ந்து இப்போது 2வது அணியாக எந்த அணி தேர்வாக போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. 2 அணிகளுக்கும் சம அளவு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.